ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி ஓணம். ஸோ ஹாப்பி ஓணம். இப்போ தான் எழுந்திரிச்சேன், மார்னிங் இப்படி தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி காலையில் நான் என்னெல்லாம் பண்ணேன்னு உங்களுக்கு காணிக்கிறேன். ஸோ மார்னிங் எழுந்திரிச்சு வந்தோடனே உளுந்த வடைக்கு வந்து உளுந்து வந்து ஊற போட்டிருக்கேன். இன்றைக்கி வந்து உளுந்து வடையும் அப்பமும் சுட போகிறேன் ஈவினிங் போல். அதுக்கப்புறம் நேற்று நைட்டே வந்து வீடெல்லாம் தொடச்சாச்சு. இப்போ குட்டீஸ் எல்லாமே மேலே தூங்கிட்டுருக்காங்க. ஸோ நான் மேலே போய் உங்களுக்கு நாங்கள் எடுத்த ஓணம் சதையா ட்ரெஸ் இருக்குல்ல, ட்ரெஸ் இல்லை நேரியல் சாரி, ஓணம் சாரி எடுத்தோம். மகாக்கும் மகிக்கும் பட்டுப்பாவோட எடுத்தோம், அதை உங்களுக்கு காணிக்கிறேன். ஸோ இங்கே இப்போதைக்கு இப்படி தான். இனி வந்து நான் இனி குளித்து கிளம்பிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன். மகா பாருங்க, ஸ்டில் ஸ்லீப்பிங். மகா தூங்கல் போது எந்தி 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 குளிச்சு கிளம்பி பட்டு பாவடெல்லாம் உடுக்க போகிறோம். ஸோ இங்கே பாருங்க, எடுத்து வச்சாச்சு நாலு ரெடி. ஓகே, ஸோ இங்கே பாருங்க, தெரியுதா உங்களுக்கு? ஒரு ரொம்ப ஒரு சிம்பிளான நேரியல் பட்டுப்பாவடை. இது வந்து யாருக்கு? இது மஹிக்கு. இது இதுக்கு பாவாடை வந்து இது. அழகா இருக்குல்ல? இது வந்து மஹிக்கு. அடுத்து மகாக்கு வந்து இருக்கு. மகாக்கு வந்து இப்படி இருக்கும். இது வந்து மகாக்கு. அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு சிம்பிளான ஒரு நேரியல் சாரி வந்து வாங்கினேன். இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாகிட்டு இதுக்கு என்கிட்ட ஏற்கனவே இருந்த ஒரு டார்க் ப்ளூ கலர் பிளவுஸ் வந்து போடுறேன். இதுதான் நேரியல். அத்தைக்கும் மைனிக்கும் அவங்களுக்குள்ளது அவங்கள்ட்ட கொடுத்துட்டேன் ஏர்லியாகவே. ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, மகாவை எப்படியாவது எழுப்பி வச்சுட்டு இந்த பெட்டை வந்து விரிக்க போகிறேன். எந்திடா வீடியோ கழுத்தில் இருக்கும் ஓவரா இருக்கும். இதுக்கு சின்னது இருக்கும் போது மகாக்கு நல்லா இருக்கும் நினைக்கிறேன். உனக்கு குட்டியா நினைக்கிறேன். ஐ திங்க் திஸ் ஆர் திஸ் இதுவா இதுவா ஃபர்ஸ்ட் ஒன் கூட அப்பமா செல்லகுட்டி, இப்ப பாப்பா வளையல் போடுவோமா? கிளம்ப நல்ல பிடிக்கும். கம்மல் எடுத்து வச்சேன், சரி ஆஃப் பண்ண. நான் திருகாணியை தேடிட்டேன். மகிய பாருங்க, மகி குட்டி சூப்பரா கிளம்பியாச்சு. செல்ல குட்டி செல்ல குட்டி, ஒரு குடிமைப்பட்டம் நல்லா இருக்கும். காணி அம்மா பேர் மேல இருக்கு. ஓகே, தலையில லைட்டா எடுத்து தூக்கி ஒரு கிளிப் வச்சுட்டு இருக்கேன்.
தக்குன்னு ஒரு பெரிய பொண்ணான மாதிரி இருக்கா, பெரிய பிள்ளையான மாதிரி இருக்கா. ஓகே, இங்கே பாருங்கள் நான் பெட்டை விரிச்சாச்சு, மகாமகி கிளம்பியாச்சு, நான் மட்டும் இனி கிளம்பணும், கீழே கொஞ்சம் வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டு வந்துட்டு நான் ரெடியாக போகிறேன். ஸோ வடைக்கு வந்து உளுந்து மாவு அரைச்சிட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் போடல, ஏன்னா குட்டீஸ் சாப்பிடுவாங்கன்னு, கருவேப்பிலையும் கொத்தமல்லி கீரையும் கட் பண்ணி இதை வெறிவி வடை சுடணும். ஏத்தம்பழம் அப்பம் செய்யலான்ட்ருந்தேன், அதுக்கப்புறம் தான் நினச்சேன் அதுதான் எல்லாத்துக்கும் செய்கிறோன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி உணக்கையா கரெக்டாக தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன், உணக்கையாவா இல்லை உணக்காயாவான்னு தெரில, அந்த ஒரு டிஷ். அது வந்து என்னென்னா ஏத்தம்பழத்தை, ஏத்தம்பழம்னா நிறைய பேர் வந்து போன வீடியோலேயே கேட்டிருந்தீங்க என்னதுன்னு. ஸோ ஏத்தம்பழம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நேந்திரம்பழம், கேரளாவில் உள்ள நேந்திரம்பழம். அது இப்படி தான் இருக்கும், நல்ல பெரிய பழம், இதில் தான் சிப்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க காயில். ஸோ இது இது வந்து ஆக்சுவலி பழுக்கலை. ஸோ சதீஷ் வந்து பழுத்த பழம் ரெண்டு வாங்கிட்டு வரேன் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வேக வச்சு அதை மசிச்சு அதுக்கு உள்ளாடி ஒரு ஸ்டஃபிங்கை வச்சு உருட்டி பொறிச்சு எடுக்கணும், அதுக்கு பேர் தான் உணக்கையா அப்படின்னு. ஸ்டஃபிங் வந்து தேங்காய் அதெல்லாம் இருக்கும். ஸோ அதை தான் நான் இப்போ பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த வடையை சுட்டு எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு அதை பண்ண போகிறேன். Thank you.
யாரோ ஒருத்தவங்க கமெண்ட் கொடுத்துருந்தீங்க, நீங்கள் மலையாளத்தில் பேசிக்கானீங்க அப்படின்னு. ஸோ சதீஷ் வந்து ஓரளவுக்கு நல்லா பேசுவாங்க, எனக்கு வந்து வராது, எனக்கு தெரியாது. மஹி அடுத்த என்ன, நீ என்ன பண்ணுங்க, அப்படி வைக்கக்கூடாது சரியா? ஸோ எனக்கு வந்து பெரிய ஒரு ஆசை உண்டு, என்னென்னா வந்து உளுந்த வடை வந்து பர்ஃபெக்டாக ரவுண்டாக போடணும் அப்படின்னு. ஸோ அது எனக்கு எப்பவுமே வராது, எங்கள் அம்மா எனக்கு கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பாங்க, நீ எப்போ உளுந்தவோ உளுந்த வடை மட்டும்தான் வித்தியாசமாக இருக்கும் ஷேப்பில், எல்லாம் குக் பண்ணுற உளுந்த வடை மட்டும் பண்ண தெரியல அப்படின்னு. ஸோ அதை நான் வந்து நான் சொல்லியிருக்கேன், நான் ஒரு எப்படியாவது நான் வந்து எப்படி வந்து போடணும் அப்படின்னு நான் கற்றுக்கிட்டு நான் ஒரு நாள் வந்து பர்ஃபெக்ஷனிஸ்டாக ஆயிடுவேன் உளுந்த வடையில் அப்படின்னு சொல்லியிருக்கேன். மற்ற என்ன உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் இருக்கான்னு சொல்லுங்கள், எனக்கு அது என்னமோ தெரில உளுந்தோட மட்டும் வரவே வராது, நான் என்ன தப்பு பண்ணுறேன்னு தெரியாது. ஓகே ஸோ இப்போ வந்து அத்தைப்பூ கோலம் போட போகிறோம், அதுக்கு வேண்டி பூ எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. நான் வந்து நெட்டில் வந்து டிசைன் பார்த்துட்ருக்கேன், பார்த்து முடிச்சுட்டு காணிக்கிறேன். போடுவோமா மகா? மகி ரெடியா? ஓகே. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இங்க பாருங்க, சோ அத்தைப்பூ கோலம் போட்டாச்சு. சோ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கிளம்பியாச்சு. ஸோ எல்லாருக்கும் எம்மி டம்மி சார்பாக, எம்மி டம்மி ஆர்த்தி சார்பாக, விலாக் சார்பாக இனிய ஓண திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி ஓணம், ஹாப்பி ஓணம். இங்கே வா, லைட்டிங் வந்தாரு பின்னங்க. ஆ, ஹாப்பி ஓணம். ஓகே, ஹாப்பி ஓணம் மகி, ஹாப்பி ஓணம் சொல்லு. என்னது? ஆ அத்தை சொல்லுங்க. Happy Onam. Okay. என்னது?
நான் குட்டி ஸ்டார்ட்னு சொல்லிட்டு இதில் இந்தா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஈவினிங் ஆயாச்சு. ஸோ விளக்கு கொளுத்தி சாமிக்கு வந்து காலையிலே நாங்கள் வந்து பலகாரம் வச்சு சாமி கும்பிட்டாச்சு. ஸோ ஈவினிங்கும் நல்ல அழகாக விளக்கு கொளுத்தி பற்றியெல்லாம் கொளுத்தி வச்சிச்சு. ஸோ இங்கே வச்சுருந்த இது இருக்குல்ல, ஸோ இங்கே வச்சுருந்த மயில் விளக்குலையும் திரி போட்டு அழகாக கொளுத்தியாச்சு. ஸோ இன்னைக்கு ஓணம் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக முடிஞ்சிச்சு. இந்த விளாக் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன், ஓணம் விளாக். ஸோ நான் இப்போ வந்து என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, க்ளீனிங் வேலை நடந்துகிட்ருக்கு. ஸோ நேற்று எல்லாத்துலேயும் உள்ளதில் ஒரு டீப் க்ளீனிங் மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். ஸ்டவ்வை க்ளீன் பண்ணி கிச்சன் சிங்க்கு இந்த திண்டு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த விளாக் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ இதோடு இன்றைக்கி வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.